கலெக்ட் பண்ணுற டேட்டா டூ டைப்ஸில் இருக்கும். சர்டன் வேல்யூஸை மட்டும் எடுத்துக்கிற டேட்டாவை டிஸ்க்ரீட் டேட்டானும், ஒரு ரேஞ்சுக்குள்ளே எந்த நம்பர்ஸையும் எடுத்துக்கிற டேட்டாவை கண்டினியூஸ் டேட்டானும் சொல்கிறோம். டிஸ்க்ரீட் டேட்டாவுக்கு எக்ஸாம்பிளாக டிரான்ஸ்போர்ட்டேஷனில் டேமேஜ் ஆகிற நம்பர் ஆஃப் பார்ட்ஸை சொல்லலாம். ஏன்னா டேமேஜ் ஆன நம்பர் ஆஃப் பார்ட்ஸை ஹாஃப் இல்லை டூ குவார்ட்டர்னு ஃப்ராக்ஷனில் சொல்ல மாட்டோம். டிஸ்க்ரீட் டேட்டா மோஸ்ட் ஆஃப் த டைம் ஹோல் நம்பராக இருக்கும். கண்டினியூஸ் டேட்டாவுக்கு எக்ஸாம்பிளாக பைப்ஸோட டயமீட்டரை சொல்லலாம். ஒரு ரேஞ்சுக்குள்ளே எந்த வேல்யூஸையும் எடுத்துக்கிறதால கண்டினியூஸ் டேட்டா மோஸ்ட் ஆஃப் த டைம் டெசிமல் நம்பராக இருக்கும். இதெல்லாம் அன்குரூப் டேட்டான்னு சொல்கிறோம். ஏதோ சர்டன் வேல்யூஸை எடுத்துக்கிறதால டிஸ்க்ரீட் டேட்டா எலமெண்ட்ஸ் ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்கும். அதனால் ஃப்ரீக்குவன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிளில் ஒவ்வொரு டேட்டா வேல்யூவும் எத்தனை தடவை ரிப்பீட் ஆகும்னு குறிப்பிடுவோம். ஆனால் கண்டினியூஸ் டேட்டாவில் ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற எந்த வேல்யூஸும் பெற்றுக்கொள்றதால ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகிறது அவ்வளோவா இருக்காது. அதனால தான் ஃப்ரீக்குவன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிளில் ரெப்ரசன்ட் பண்ணுறப்போ சின்ன சின்ன இன்டர்வல் ரேஞ்சில் எத்தனை முறை ரிப்பீட் ஆகுதுன்னு காமிக்கிறோம். ஃப்ரீக்குவன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் டிஸ்க்ரீட் டேட்டாவிலேருந்து வந்துச்சுன்னா அது டிஸ்க்ரீட் ஃப்ரீக்குவன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள்னும், அதுவே கண்டினியூஸ் டேட்டாவிலேருந்து வந்துச்சுன்னா கண்டினியூஸ் ஃப்ரீக்குவன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள்னும் சொல்கிறோம். இதெல்லாம் குரூப் டேட்டாக்குள்ளே வரும். ஏன் அன்குரூப் டேட்டாவிலேருந்து குரூப் டேட்டா அதாவது ஃப்ரீக்குவன்சி டேபிளுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். டேட்டாவை ஆர்கனைஸ் பண்ணி மீனிங்ஃபுல் வேல ரெப்ரசன்ட் பண்ண ஃப்ரீக்குவன்சி டேபிள் பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் ஆஃப் தி டேட்டா சென்டரில் இருக்கா இல்லை ரைட் சைடில் இருக்கா இல்லை லெஃப்ட் சைடில் இருக்கான்னு டிஸ்ட்ரிபியூஷன் டைப்பை தெரிஞ்சிக்க வசதியாக இருக்கும். சரி, உங்ககிட்ட ரா டேட்டாவை கொடுக்காம இந்த மாதிரி ஃப்ரீக்குவன்சி டேபிளில் டேட்டா கொடுத்துருந்தா அதுக்கு எப்படி மீன் கண்டுபிடிக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். முதல்ல டிஸ்க்ரீட் டேட்டாவுக்கு மீன் கண்டுபிடிப்போம். நம்ம அன்குரூப் டேட்டாவுக்கு எப்படி மீன் கண்டுபிடிச்சோம்னு ஞாபகம் இருக்கா? ஆமாம், எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணி நம்பர் ஆஃப் வேல்யூஸால் டிவைட் பண்ணுவோம். ஆனால் இங்கே டேட்டா ஃப்ரீக்குவன்சி டேபிளில் கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு தெரியும் டேட்டா ஃபஸ்ட்டு காலம்லையும் ஃப்ரீக்குவன்சி செகண்ட் காலம்லையும் இருக்குன்னு. டேட்டா வெறும் த்ரீயோ ஃபோரோ இருக்கிறதால நம்பர் ஆஃப் டேட்டா த்ரீ ஆர் ஃபோர்னு சொல்லிடுவீங்களா? கண்டிப்பாக இல்லை. இங்கே ஒன் ஒன் டைமும் டூ த்ரீ டைம்ஸும் த்ரீ ஜீரோ டைமும் ஃபோர் ஒன் டைமும் வந்திருக்கு. அப்போ நம்பர் ஆஃப் டேட்டா ஃபைவ். இதே ஃபைவ் ஃப்ரீக்குவன்சியை மட்டும் ஆட் பண்ணுறதால கிடைக்கும். ஒத்துக்கிறீங்களா? அப்போது மீனை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒன் ஒன் டைமும் டூ த்ரீ டைம்ஸும் த்ரீ ஜீரோ டைமும் ஃபோர் ஒன் டைமும் போட்டு ஆட் பண்ணி கடைசியாக நம்பர் ஆஃப் டேட்டா ஃபைவால் டிவைட் பண்ணணும். ஒன் டைம் ஒன் ஒன்னு, த்ரீ டைம்ஸ் டூ சிக்ஸ்னும், ஜீரோ டைம் த்ரீ ஜீரோனும், ஒன் டைம் ஃபோர் ஃபோர்னும் ஹோல் டிவைடட் பை ஃபைவ்னும் கிடைக்குது. ஒன் ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு லெவன் ஆகி லெவன் பை ஃபைவ்னு கிடைக்குது. லெவனை ஃபைவால் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஒன்றில் ஜீரோ ஃபைவ் இருக்குது, லெவனில் டூ ஃபைவ் இருக்குது, ரிமைண்டர் ஒன் கிடைக்குது. ஒரு டெசிமல் பாயிண்ட்டையும் ஜீரோவையும் சேர்த்துப்போம். மறக்காமல் கோஷன்ட்லேயும் பாயிண்ட் வச்சுருவோம். இப்போ டெனில் டூ ஃபைவ் இருக்குது, அதனால் மீன் நமக்கு டூ பாயிண்ட் டூன்னு கிடைக்குது. இந்த எக்ஸாம்பிள்லேருந்து மீன் ஃபார்முலாவை கெஸ் பண்ண முடியுதா? எஸ், ஒவ்வொரு டேட்டா வேல்யூவையும் அதோட ஃப்ரீக்குவன்சியால் மல்டிப்ளை பண்ணி அதெல்லாம் ஆட் பண்ணி நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸால் டிவைட் பண்ணணும். இங்கே நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஃப்ரீக்குவன்சியை சம் பண்ணுறதால நமக்கு கிடைக்குது. ஸோ ஃபார்முலா நமக்கு சம்மேஷன் எக்ஸ்ஐ எஃப்ஐ டிவைடட் பை சம்மேஷன் எஃப்ஐன்னு கிடைக்குது. கண்டினியூஸ் டேட்டாவுக்கும் இதே ஃபார்முலா தான். ஆனால் கண்டினியூஸ் ஃப்ரீக்குவன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிளில் டேட்டா வேல்யூ இல்லாமல் ரேஞ்சாக இருக்கும். இந்த டேபிள்லேருந்து த்ரீலேருந்து ஃபோர்க்குள்ள ஒன் எலமெண்ட் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த ரேஞ்சில் த்ரீ இன்க்ளூடட், ஆனால் ஃபோர் இன்க்ளூடட் இல்லை. அடுத்த ரேஞ்ச் ஃபோர் டு ஃபைவ்ல த்ரீ டேட்டா வேல்யூ இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதில் ஃபோர் இன்க்ளூடட், ஃபைவ் இன்க்ளூடட் இல்லை. அதே மாதிரி ஃபைவ் டு சிக்ஸில் ஒன் டேட்டா வேல்யூ இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். த்ரீ டு ஃபோரில் ஒன் எலமெண்ட் இருந்தாலும் அது எங்கே இருக்குதுன்னு நமக்கு எக்ஸாக்டாக தெரியாது. ஏன்னா ரா டேட்டா நம்மக்கிட்ட இப்போ இல்லை. அந்த எலமெண்ட் த்ரீ பாயிண்ட் ஒன்னாக இருக்கலாம், த்ரீ பாயிண்ட் ஃபோராக இருக்கலாம், இல்லை த்ரீ பாயிண்ட் நைனாக கூட இருக்கலாம். அதனால தான் அந்த டேட்டா வேல்யூவை மிட் பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணி மீன் கண்டுபிடிப்போம். இதிலேருந்து கிடைக்கிற மீன் அப்ராக்சிமேட்டாக இருக்குன்றது உங்களுக்கு புரியும். டூ நம்பர்ஸ்க்கு மிட் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அந்த டூ நம்பர்ஸையும் ஆட் பண்ணி டூவால் டிவைட் பண்ணும்போது மிட் பாயிண்ட் நமக்கு கிடைக்கிது. அதனால் த்ரீ டு ஃபோரோட மிட் பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ்னும், ஃபோர் டு ஃபைவோட மிட் பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்னும், ஃபைவ் டு சிக்ஸோட மிட் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்னும் கிடைக்கிது. இங்கே என்ன நீங்கள் நோட் பண்ணணும்னா, ஃபோர் டு ஃபைவ்ல த்ரீ நம்பர்ஸ் இருக்குது. அது எந்த நம்பர்ஸாக வேணும்னாலும் இருக்கலாம். ஆனால் நம்ம கால்குலேஷனில் த்ரீ நம்பர்ஸும் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்னு கன்சிடர் பண்ணுறோம். இப்போ மீன் ஃபார்ம்லா சம்மேஷன் எஃப்ஐ எக்ஸ்ஐ டிவைடட் பை சம்மேஷன் எஃப்ஐயில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது
3.5 into 1 plus 4.5 into 3 plus 5.5 into 1 whole divided by 5 nu kadaikudhu. 3.5 into 1 3.5 no, 4.5 into 3 13.5 no, 5.5 into 1 5.5 no kadachu. 3.5 plus 13.5 plus 5.5 whole divided by 5 nu kadaikudhu. 3.5 13.5 oda add pannumbodhu 17 no, 17 5.5 oda add pannumbodhu 22.5 by 5 nu kadaikudhu. 2 la 05 irukku, 22 la 45 irukku, remainder 2 கிடைச்சி அடுத்த டெசிமல் 5 ஓட சேர்ந்து 25 ல 55 கிடைக்குது. ஆன்சர் நமக்கு 4.5 னு கிடைக்குது. இதே கால்குலேஷனை டேபிள்லையும் நீங்கள் போடலாம். FIXI ஒரு காலமில் போட்டு சம்மேஷன் FIXI கண்டுபிடிச்சி அதை சம்மேஷன் FIயோட டிவைட் பண்ணலாம். இந்த வீடியோவில் டிஸ்க்ரீட் மற்றும் கண்டினியூஸ் குரூப் டேட்டாவுக்கு எப்படி மீன் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம்.